டாக்டர் சசிமீரா சிவரிஷலிங்கம், ஆயுர்வேத வைத்தியர் மீரா ஆயுர்வேதா, ஸ்விட்ஸ் மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள்: சீன போர் விமானங்களை விரட்ட புறப்பட்ட மலேசிய போர் விமானங்கள் திகிலூட்டும் பின்னணி என்ன? தங்கள் நாட்டு வான்பகுதிக்குள் சீன விமானப்படை விமானங்கள் அத்துமீறி ஊடுருவியதாக மலேசிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் சீன தூதரை அழைத்து விளக்கம் கேட்கப்படும் என்று மலேசிய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தென்சீன கடல் பகுதியில் சீன விமானப்படையினரின் சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் தொடர்பாக மலேசிய விமானப்படை எச்சரித்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை சீன விமானப்படையின் 16 ஜெட் விமானங்கள் மலேசிய நாட்டின் கிழக்கு சராவாக் மாகாண வான்பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. அங்கு சில நிமிடங்கள் வட்டமிட்ட சீன விமானங்கள் பின்னர் திரும்பி சென்றன. இந்த செயல்பாட்டை தங்கள் நாட்டின் தேசிய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் என்று மலேசியா கண்டித்துள்ளது. ஆனால் சர்வதேச சட்டப்படியே தமது படையினர் செயல்பட்டதாக சீனா கூறியுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் உள்ள இடங்களுக்கு சீனா உரிமை கோருவதை மலேசியா, பிலிப்பைன்ஸ், புரூனை, தைவான், வியட்நாம் ஆகிய நாடுகள் எதிர்க்கின்றன. பல தசாப்தங்களாக இந்த பிரச்சினை உள்ளபோதும் சமீபத்திய ஆண்டுகளில்தான் சீனாவின் செயல்பாடுகளால் அந்த கடல் பகுதியில் பதற்றம் தீவிரமாகி இருக்கின்றது. தென்சீன கடல் பகுதியில் நைன்டேஷ் லைன் என்ற பகுதிக்கு உரிமை கோரும் சீனா அங்கு ஏற்கனவே கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமைதி நோக்கங்களுக்காகவே அந்த இடங்களில் தமது முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளதாக சீனா கூறினாலும் அதன் செயல்பாடு சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று அந்த கடல் பகுதியை ஒட்டியுள்ள நாடுகளின் அரசாங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. மலேசிய விமானப்படை தகவலின்படி சரவாக் மாகாணத்தின் வான்பரப்பில் தரையில் இருந்து 27,000 அடி உயரத்தில் பறந்த சீன விமானங்கள் 110 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலேசிய எல்லைக்குள் வந்து போயுள்ளன. அவற்றை இடைமறித்து பேசுவதற்கு மலேசிய விமானப்படை மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அவை செவிசாய்க்கவில்லை என்று மலேசிய விமானப்படை கூறியுள்ளது. இதையடுத்து லபுவான் விமானப்படை தளத்தில் உள்ள மலேசிய போர் விமானங்கள் உடனடியாக விண்ணில் சீறி பாய்ந்து சீன விமானங்களை தேடி புறப்பட்டன. ஆனால் அதற்குள் அந்த விமானங்கள் திரும்பி சென்றன. இந்த விவகாரம் தொடர்பாக சீன அரசிடம் புகார் செய்யப்படும் என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஜமுதீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மலேசிய வான்பரப்பு மற்றும் தேச இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சீன விமானப்படையின் செயல் உள்ளது என்று கண்டிப்பதற்காக சீன தூதரும் அழைக்கப்பட்டிருப்பதாக மலேசிய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாங்கள் எந்த ஒரு நாடுகளுடனும் நட்புறவாக இருக்கின்றோம் என்பதற்காக எங்களுடைய தேசிய பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்வோம் என்று கருதிவிடக் கூடாது என்று அமைச்சர் ஷிஷாமுதீன் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். இதேவேளை சீன தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வான்பகுதியிலேயே சீன விமானப்படையினர் பயிற்சி செய்ததாக கூறியுள்ளது. இந்த பயிற்சியின் பொழுது சர்வதேச சட்டத்தின்படியே சீன விமானப்படை செயல்பட்டுள்ளது. அது எந்த ஒரு நாட்டின் எல்லைக்குள்ளும் நுழையவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளாக தென்சீன கடல் பகுதியில் வாழ்விட வசதியற்ற பாரசல் தீவுகள் மற்றும் ஸ்பாட்லேஸ் தீவுகளில் சீனாவின் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக அதன் அண்டை நாடுகள் கூறி வருகின்றன. அந்த தீவுகளில் தனக்கே உரிமை உண்டு என்று கோரும் சீனா பல நூற்றாண்டுகளாக அவற்றுடன் தமது நாட்டுக்கு தொடர்பு உள்ளதாகவும் கூறி வருகின்றது. கடந்த மார்ச் மாதம் தமது நாட்டு கடல் பகுதிக்குள் சுமார் 200 சீன மீனவ படகுகள் நுழைந்து மீன்பிடித்ததாக பிலிப்பைன்ஸ் அரசு முறையிட்டது. அந்த படகுகளின் அருகே சென்று பார்த்தபொழுது அவை மீனவ படகுகள் போல தோன்றவில்லை என்றும் அவை சீன கடல்சார் ஆயுதம் தாங்கிய படையினருடையது போல இருந்ததாகவும் பிலிப்பைன்ஸ் தெரிவித்தது. ஆனால் அந்த கருத்தை சீனா கண்டுகொள்ளவில்லை. கொரோனாவின் எதிரொலி: அமெரிக்காவில் பெற்றோர் இல்லாமல் 43,000 குழந்தைகள். கொரோனா வைரஸ் பல நாடுகளிலும் ஏராளமான மக்களின் உயிரை பறித்து வருகின்றது. இதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு இழப்பு உள்ளது. கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவர், பெற்றோரை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர் என எங்கு பார்த்தாலும் சோகமாக இருக்கின்றது. இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் பல நாடுகளிலும் இதே நிலைதான் நிலவுகின்றது. அமெரிக்காவிலும் பல வீடுகளில் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அங்கு 43,000 குழந்தைகள் தாய் தந்தை இருவரையுமோ அல்லது அவர்களில் யாராவது ஒருவரையோ இழந்திருக்கின்றார்கள். அதிலும் கருப்பின சமூகத்தினரிடம்தான் இழப்பு அதிகமாக இருக்கின்றது. அமெரிக்க குழந்தைகளில் கருப்பின குழந்தைகளின் எண்ணிக்கை 14% ஆகும். ஆனால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் என்று கணக்கிட்டு பார்த்தால் 20% கருப்பின குழந்தைகள் தங்களது பெற்றோரை இழந்து இருக்கின்றார்கள்.
உருமாறிய வைரசிற்கு டெல்டா, ஆல்பா, பீட்டா என பெயர் சூட்டிய WHO. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று அமெரிக்கா, இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட சில நாடுகளில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு நாடுகளில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ்கள் பாதிப்பை பல மடங்கு அதிகரித்துள்ளது. வைரஸ்கள் அல்லது மாறுபாடு அடைந்த வைரஸ்கள் அவை கண்டறியப்பட்ட நாடுகளின் பெயர்களால் அடையாளம் காணப்படக்கூடாது என உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளிலும் கண்டறியப்பட்ட கொரோனா வகைக்கு பெயர்களை அறிவித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு. இந்தியாவில் B.1.617 வகையை இந்தியாவில் கண்டறியப்பட்ட கொரோனா என அழைக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபரில் இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட B.1.617 வகை கொரோனா வைரசுக்கு டெல்டா என பெயரிட்டுள்ளது. இதேபோல் பிரிட்டனில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கண்டறியப்பட்ட கொரோனா ஆல்பா எனவும், தென்னாப்பிரிக்காவில் 2020 மே மாதம் கண்டறியப்பட்ட கொரோனா பீட்டா எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரேசிலில் கடந்த ஆண்டு நவம்பரில் கண்டறியப்பட்ட வகை காமா எனவும், அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட கொரோனா எப்சிலான் எனவும் உலக சுகாதார அமைப்பு பெயரிட்டுள்ளது.